வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டென்த்து பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் வந்து கிடச்சிருக்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டுவெல்த்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டிப்ளமா ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எட்ட எல்லா கேட்டகரிக்கும் சூட்டாகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பர் மந்த்துக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் உமன் கேட்டகரிக்கும் ஃபீஸே கிடையாது அவங்க ஃப்ரீயாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லாம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் இல்லைட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சிஎஸ்ஐஆர் ஃபோர்த் பாரகிடம் இன்ஸ்டியூட் இங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு பர்மனென்ட் போஸ்ட்டிங் தான் முக்கியமாக நீங்கள் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கு லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினைந்தாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டு மூலமாகவும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் டிரைவர் அப்படின்னு சொல்லி மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு பதினஞ்சு வேக்கன்சிஸும் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சிஸ் டிரைவர் போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நாற்பதாயிரத்தி நானூற்றி ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி டிரைவர் போஸ்ட்டுக்கும் நாற்பதாயிரத்தி நானூற்றி ரூபாய் ஃபஸ்ட் மந்த் சேலரியே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டும் இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவர் போஸ்ட்டுக்கு இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பர்மனண்ட் போஸ்டிங் தான் உங்களுக்கு ஏஜில் ரிலாக் கொடுப்பாங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் அதுக்கு ஈக்குவண்ட்டாக படிச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட வேலிடான லைட் மோட்டார் வெஹிக்கல் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் தெரிஞ்சுருக்கணும் அதோட டிரைவிங்கில் உங்களுக்கு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரியில் சொல்லிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட டென்த்துலையுமே நீங்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட நீங்கள் ஐடி வந்து அந்தந்த லெவன்த் ட்ரேடில் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டோ அல்லது ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட்டோ அவங்க கேட்டிருக்க கேட்டகிரியில் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அல்லது நெட்ஒர்க் டெக்னீஷியன் இந்த கேட்டகிரியில் நீங்கள் கோர்ஸும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது டென்த்தில் நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணிவிட்டு டூ இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ரண்டிஸ் அவங்க சொல்லியிருக்க இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள் தான் அல்லது நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டென்த்தில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணிவிட்டு த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருக்க இந்த இன்ஸ்டியூட்டில் மினிஸ்ட்ரியில் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்கனைசேஷனில் இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற எஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி கேட்டகரீஸ் வந்து வேரியஸ் டைப்பில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோ போஸ்ட் கோடு பொறுத்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது டிஏ டூ ஃபோர் ஜீரோ ஒன்லேருந்து டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் வரைக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதாவது டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்க ட்ரேடில் நீங்கள் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் மார்க் கூட பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது கம்ப்யூட்டர் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இதுக்கு ரிலேட்டடாக டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அல்லது நீங்கள் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸு அல்லது பிசிஏ ஸோ இதில் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் மார்க்கோட வாங்கி பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் அதோட ஒன் இயர் வந்து ஃபுல் டைம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அல்லது பிசியில் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் வாங்கிட்டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டிஏ டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ்லேருந்து இந்த ஜீரோ சிக்ஸ் வரைக்கும் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் அறுபது பர்சன்டேஜ் மார்க்கோட அவங்க சொல்லியிருக்க ட்ரேடில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் டூ இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜீரோ செவன் அதாவது டூ ஃபோர் ஜீரோ செவன் இந்த கோட் நம்பருக்கான போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அவங்க சொல்லியிருக்க சிவில் ட்ரேடு அல்லது டெக்னாலஜி இந்த கேட்டகரியில் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அதோட டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸும் வந்து ட்ரேடு மட்டும் ஆகுது ஆனால் டிப்ளமோல சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுத்துருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இது வந்து காமனாக எல்லாமே சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக செக் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன அலவன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் கண்டிஷன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாலே எலிஜிபிள் தான் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியராகவே இங்கே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பில் வந்து டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அல்லது ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மேபி ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமும் இருக்கலாம் அல்லது சிபிடி பேஸ்டு எக்ஸாமாவும் இருக்கலாம் ஆனால் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் எவ்வளோ நேரம் எக்ஸாமு ஸோ என்ன கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் டிப்ளமோ கண்ணா டிப்ளமோ கேட்டகிரி கிராஜுவேஷன்லாம் கிராஜுவேஷன் லெவலில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் பார்ட் டேன் வந்து இங்கே வந்து டீட்டெயில் தான் கொடுத்துருக்கோங்க நீங்கள் டீட்டெயிலாக அதை செக் பண்ணிக்கோங்க சேம் அதே ப்ரொசீஜர் தான் எல்லா போஸ்ட்டுக்கும் அதோடய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் மட்டும் வேறியாகுது அதை ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் ட்ரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் காம்பிட்டேட்டிவ் ரிட்டன் அதாவது எல்லாத்துக்குமே ஸ்டே ட்ரேட் டெஸ்ட்டும் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் வந்து ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஒரு தடவை எல்லாேருமே க்ளியராக செக் பண்ணிக்கிங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ண பிப்ரவரி தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் சென்ட் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு டைப்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணாதான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா இங்கே ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த டீடெயில்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டா டவுட்டெல்லாம் வந்து கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்